இன்னைக்கு வரைக்கும் 110 டிஎம்சி நீர் கடல்ல போயிட்டு இருக்கு. 110 டிஎம்சி எவ்வளவு தெரியுமா? சென்னையுடைய ஓராண்டு தண்ணீர் தேவை 15.5 டிஎம்சி, 15.5 டிஎம்சி ஒரு ஒரு ஆண்டுக்கு நீர் தேவை. 110 டிஎம்சி இங்க கடல்ல போயிருக்குன்னா கிட்டத்தட்ட நீங்க அதை நீ கணக்கு பண்ணி பாத்துக்கிட்ட நீங்க பாக்குறது எனக்கு முன்னாடி பாக்குறது கொள்ளிடம் ஆற்றினுடைய லட்சக்கணக்கான கனஅடி நீர் இன்னைக்கு கடல்ல வீணா கலந்துட்டு இந்த 5 வாரங்களில் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 242 டிஎம்சி நீர் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுக்கல, அங்க மழை பெஞ்சது, வேற வழி இல்லாம திறந்து விட்டு இருக்காங்க. இந்த 242 டிஎம்சியில 93 டிஎம்சி மேட்டூர் அணை கொள்ளளவு, மீதி 149 டிஎம்சி மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறி இருக்கிறது. இதுல அது மட்டும் இல்லாம பவானி சாகர் அணையிலிருந்து 15 டிஎம்சி நீர் காவிரியில் கலந்திருக்கு. அமராவதி அணையிலிருந்து 6 டிஎம்சி நீர் காவிரியில் கலந்திருக்கு. ஆக மொத்தம் காவிரியில் 170 டிஎம்சி நீர் மேட்டூர் பவானி சாகர் அமராவதி அணை. இந்த 170 டிஎம்சியில 60 டிஎம்சி நீர் தான் விவசாயத்திற்கு வாய்க்கால் மூலமாக போயிருக்கும். மீதி 110 டிஎம்சி நீர் கடல்ல வீணா கலந்துட்டு இருக்கு, இன்னைக்கும் கலந்துட்டு இருக்கு. சில நாட்களில் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 14 டிஎம்சி நீர் கடல்ல கலந்துருக்கு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் வறட்சி, இங்க வெள்ளம். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா இது கொள்ளிடம். இந்த கொள்ளிடத்துக்கு அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா தண்ணியே கிடையாது. கொள்ளிடத்துக்கு இந்த பக்கம் நாங்க வர வழியில பார்த்தா தரிசு நிலமா இருக்கு. அங்க வாய்க்கால் காய்வாயில் வாய்க்கால் இருக்கு, அந்த வாய்க்கால தண்ணி கிடையாது. நான் இன்னைக்கு காலையில சென்னையில இருந்து வந்துட்டு இருக்கேன். அதாவது சிதம்பரத்துக்கு முன்னாடி கடலூர்ல இருந்து சிதம்பரம் வழியா பார்த்தா ஒரே ஒரு வாய்க்காலோட தண்ணி போகல. சிதம்பரத்துல இருந்து கொள்ளிடம் வழியா வரப்ப பார்த்தா அங்க வாய்க்கால தண்ணி கிடையாது. ஆனா கொள்ளிடத்துல லட்சக்கணக்கான, இன்னும் சொல்ல போனா ஒரு வினாடிக்கு 2.5 லட்சம் கனஅடி நீர் கடல்ல வீணா கலந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க, இங்க மக்கள்கிட்ட கேட்ட சொல்றாங்க, இவங்க அது தூர் வாடுற அப்படின்னு சில பணிகள்லாம் செஞ்சிருக்கிறோம் சொல்லிட்டு அதனால வாய்க்கால்ல வேணுமே தடை பண்ணிருக்காங்க, தண்ணி வர தடை பண்ணிருக்காங்க, கட் பண்ணிட்டாங்க தண்ணிய. ஏன்னா இவங்க கான்ட்ராக்ட் பண்ணி அதுல கொள்ளடிக்கணும்னு ஒரே நோக்கத்துல கட் பண்ணிருக்கிறாங்க. இது மிக மிக பெரிய ஒரு மோசடி. ஏன்னா சிதம்பரத்துக்கும் பிச்சாவரத்துக்கும் இடையில அந்த வாய்க்கால் பாத்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி இருக்கும். ஆனா இப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது, இவ்வளவு வெள்ளம் போயிட்டு இருக்க நேரத்துல இல்ல. அடுத்த காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த பக்கத்துல பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் கொண்டு வரணும், அதுக்காக அந்த வாய்க்கால் மூலமா தண்ணி விட்டா மறுபடியும் இந்த பகுதி பாசன பகுதியா மாறும், அது பாசன பகுதியா மாறக்கூடாதுன்னு. அது ஒரு காரணம், தண்ணியை வந்து கடல்ல வேணா விடுவோம், ஆனா மக்களுக்கு விவசாயத்துக்கு நாங்க விட மாட்டோம்னு தீர்மானமா இருக்கிறாங்க. அடுத்த ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, ஓஎன்ஜிசி கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் இங்க அங்கங்கே போட்டு அதுல இருந்து எடுக்கணும். இது விவசாயம் பகுதின்னா மக்கள் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்கன்னு இந்த விவசாய பகுதி
முப்போகம் விளைந்த இந்த பூமி இன்னைக்கு தரிசு நிலமா இருக்கு. ஆனாலும் கடல்ல விட்டா விடுவோம், விவசாயத்துக்கு நாங்க விட மாட்டோம். இங்க இருக்கிற மக்கள், நானும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போராடினேன் என் தலைமையில, என்னன்னு இந்த கொள்ளிடத்துல ஒரு 4 கிலோமீட்டர் முகத்துவாரத்தில் 4 கிலோமீட்டர் முன்னாடி தடுப்பணை கட்டணும். கொள்ளிடத்துல பாத்தீங்கன்னா 110 கிலோமீட்டர், இந்த 110 கிலோமீட்டர்ல 10 தடுப்பணை கட்டணும்னு எங்களுடைய கோரிக்கை. முதலமைச்சர் என்ன சொன்னாரு, சமவெளி பகுதி இது, சமவெளி பகுதியில் தடுப்பணை கட்ட முடியாதுன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்னு, ஜெயலலிதா முதலமைச்சர் நேரத்தில் அங்கே குமாரமங்கலம் பகுதியில் ஒரு தடுப்பணை கட்டணும்னு அவங்க தான் அறிவிச்சாங்க, பணம் ஒதுக்கீடு செஞ்சாங்க, அந்த நிதியை வந்து வேதாரண்யம் பகுதியில் எடுத்துட்டு போயிட்டாங்க, இன்னைக்கு நிதி இல்லை அதுக்கு. இதெல்லாம் தடுப்பணை கட்டி வர நீரை நம்ம மிச்சப்படுத்தணும்னு அது எங்களுடைய நோக்கம். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா இவங்க மணல கொள்ளையடிச்சு இப்ப வாய்க்கால தண்ணி போகாத வழியில அவ்வளவு வாய்க்கால தண்ணியே இல்ல. அது முக்கிய காரணம். ஒரு உதாரணம் சொல்றேன், அந்த காலத்துல மன்னர் காலத்துல ஆறு இப்படி இருந்தது, தண்ணி மேல போச்சு, வாய்க்கால்லாம் இங்க ரெண்டு பக்கமும் இருந்தது. இன்னைக்கு 40 அடி மணல கொள்ளையடிச்ச அப்புறம் 40 அடி தண்ணி கீழே போயிடுச்சு, வாய்க்கால் மேல இருக்கு, தண்ணி போறதுக்கு வழி இல்லை. இவ்வளவு வெள்ளம் வந்தோம், தண்ணி போறதுக்கு வழி இல்லை. அதனால இதெல்லாம் மிக மிக முக்கிய காரணங்கள். விவசாயம் நலிந்து போயிட்டு இன்னைக்கு தற்கொலை பண்ணிருக்கிறாங்க, ஆனா இங்க வெள்ளம் போயிட்டு இருக்கு, ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனா இங்க இருந்து பக்கத்துல வீராணம் இருக்கு, அந்த வீராணத்துக்கு இங்க இருந்து தண்ணி கொண்டு போக மாட்டாங்க. அணக்கரையில இருந்து ஒரு வாய்க்கால் மூலமா வீராணத்துக்கு போனோம், அங்கேயும் தண்ணி கொண்டு போறது கிடையாது. இன்னும் வீராணம் அன்னைக்கு தண்ணி இவ்வளவு கொள்ளிடத்துல அவ்வளவு தண்ணி போகுது, கொள்ளிடத்தை நம்பிதான் வீராணம் இருக்கு. ஆனா வீராணத்துல இருந்து பாசனத்துக்கு இன்னும் மதங்கள்லாம் திறந்து விடல. இவ்வளோ மோசமான அரசு நம்ம பார்த்தது கிடையாது. இதுல ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் என்னன்னா, இந்த கொள்ளிடம் ஆற்று பக்கத்துல ஒட்டினபல இந்த கிராமங்கள்லாம் இருக்கு, சில திட்டுகள்லாம் இருக்குது இல்ல, அது எல்லாமே இன்னைக்கு தண்ணியில முழுகிடுச்சு. முதல்ல இருக்கிற வாய்க்காலுக்கு தண்ணி விடணும். கடைமலை பகுதி, அதாவது கடலூர் கடைமலை பகுதி, நாகை பகுதி, திருவாரூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இந்த 4 மாவட்டத்தினுடைய கடைமலை பகுதியில் தண்ணி போகல. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், இங்க கட்சிக்காரங்களும் வந்திருக்கிறேன், அவங்க கிட்ட கேட்டா தண்ணி போகல. ஆனா எல்லா தண்ணியும் ஒரே சேனல்ல போகுது. எங்க போகுது? கொள்ளிட ஆற்றுல கடல்ல மட்டும் போயிட்டு இருக்கு. இவ்வளவு, அதாவது பைப் மூலயமா, அதாவது நம்ம முக்கோம்புல இருந்து அங்க இருந்து தண்ணி இந்த கல்லணிலிருந்து நேரம் பைப் போட்டு கடல்ல விடுற மாதிரி. எந்த பக்கமும் போகக்கூடாது, கடல்ல வேணா போகலான்னு ஏதோ ஒரு திட்டத்துலதான் தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துக்காக நான் இங்க வந்திருக்கிறேன். முகத்து வாரத்தில் இவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்குது. ஆனா இந்த அரசாங்கத்திட்ட சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஒண்ணுமே இல்லைங்களே, கொள்ளடிக்கத்தான் இருக்கிறாங்களே. இதெல்லாம் எப்ப இந்த வேலைகள் எப்பயோ முடிச்சிருக்கணும். தெரியும், இப்ப தென்மேற்கு பருவம் வருதுன்னு தெரியும், அங்கிருந்து தண்ணி வரும்னு தெரியும், அதுக்கு ஆயத்தமா இருக்கணும் அதுல. ஆனா அவங்களுக்குலாம் அதை பத்தி கவலையே இல்லையா? அவங்களுக்கு கலக்கிற இடம் அது. இன்னைக்கு லட்சக்கணக்கான கனஅடி நீர் கடலில் வீணாக கலந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வெள்ளம், இதே நேரத்தில் கடலூர் மாவட்டம், நாகை மாவட்டம், திருவாரூர், புதுக்கோட்டையில் கடைமடை பகுதிக்கு தண்ணியே போகும். கிட்டத்தட்ட 80 TMC நீர் கடலில் கலந்துருக்கு. இது எவ்வளோ பெரிய அநியாயம். தண்ணிக்காக நம்ம கர்நாடகா சண்டை போட்டுட்டு இருக்கோம், அவங்க கொடுக்குற தண்ணியை நம்ம மிச்சப்படுத்த முடியல, கடலில் வீணாக கலந்துட்டு இருக்கு. நான் இன்னைக்கு சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கப்ப பார்த்தேன், கடலூர்லேருந்து சிதம்பரம் வழியில் ஒரு வாய்க்காலில் கூட தண்ணி இல்லை. அதெல்லாம் டெல்டா பகுதியில் வருது. இங்கே கிட்டத்தட்ட இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கனஅடி கடலில் இப்போ இந்த 1.5 கிலோமீட்டரில் கலந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு மோசடி நான் சொல்லுவேன். ஒரு பைப்பு போட்டால் நேராக கடலில் விடுற மாதிரி இப்போ இடையில எங்கேயுமே தண்ணி விடல, கடல்ல வேணா விடுவோம், விவசாயத்துக்கு நாங்க விட மாட்டோம்னு ஒரு முடிவுல இருக்கிறாங்க. அத்திக்கடுவு அவிநாசி திட்டம் அதை நிறைவேற்றணும், பாண்டியார் பொன்னம்புழா திட்டத்தை நிறைவேற்றணும், காவிரி குண்டார் திட்டம் ஒன்று இருக்கு அதை நிறைவேற்றணும். இது எல்லாம் காவிரி உபரி நீரை நம்பி இருக்கின்ற திட்டங்கள். இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றினா இந்த தண்ணியை, வீணா போற தண்ணியை நம்ம பயன்படுத்தலாம். அதனால இன்னைக்கு வரைக்கும் 110 TMC நீர் கடல்ல போயிட்டு இருக்கு. 110 TMC எவ்வளவு தெரியுமா?
சென்னையுடைய ஓராண்டு தண்ணீர் தேவை 15.5 TMC ஒரு ஒரு ஆண்டுக்கு நீர் தேவை. 110 TMC இங்க கடல்ல போயிருக்கேன்னா கிட்டத்தட்ட நீங்க அதை நீ கணக்கு பண்ணி பார்த்து கிட்டத்தட்ட 6 ஆண்டு சென்னையுடைய குடிநீர் 6 ஆண்டு குடிநீர் வந்து கடல்ல இது வரைக்கும் போயிருக்கு. இன்னும் போக போகுது, இன்னும் என்னுடைய கணக்கு இன்னும் ஒரு 50 TMC நீர் கடல்ல போக போகுது. அதனால இதற்கெல்லாம் திட்டங்கள் உடனடியாக இந்த அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும்.